Hello viewers, welcome to VM Samir South Indian. இன்னைக்கு வந்து புதினா சட்னி தான் பண்ண போறேன் நானு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுந்து வந்து சேர்த்துருக்கிறேன் நானு. பொடியா நறுக்கின வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்குங்களையா, அதை வந்து நான் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கிறேன். நானு மூணு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், ஒரு சிறு துண்டு வந்து புளி சேர்த்துருக்கிறேன், வெங்காயம் இஞ்சி வந்து சேர்த்துருக்குறேன். இதை இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பால் வந்துருச்சு, அதனால் அப்படியே கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்ட இதிலேயே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். பாருங்க, பெருங்காயத்தூள், இது நல்லா வதங்குறதுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். தேங்காய் வந்து பிரிவிட்டவங்க ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாரி பிரிவிட்டவங்க, 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு ஒரு 2 கொத்து சேர்த்துருக்குறேன் நான். புதினா, நல்லா ஒரு கைப்பொடி புதினா, நான் தேங்காய் சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். மாடியில் காய்ச்ச கொய்யாப்பழம் ஒன்றே ஒன்று தான் காய்ச்சிருந்துச்சு, அதை பிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். செரிமானத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இது. இஞ்சியும் வந்து செரிமானத்தன்மையை கொடுக்கக்கூடியது. இதில் 2 கொத்தமல்லியும் சேர்த்துருக்குறோம். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுமாரி சட்னியை. நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடாது அப்படின்னு நம்ம தான் செஞ்சு கொடுக்குறதில்ல. அதை ஒரு நாள் 2 நாள் வந்து நம்ம கொடுத்து கொடுத்து பழக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் பிடிச்சிரும். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பை பாய்.